ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு மாத தொலைக்காட்சி நேயர்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் இணைச்சிட்டு நூலுக்குண்டான விவிலிய விளக்கங்களின் ஆழங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். தந்தையவர்கள் நமக்கு விவிலிய விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றார். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று நாம் பார்ப்போம். உங்கள் சார்பாக தந்தையவர்களை நிகழ்ச்சிக்கு இன்றைய நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கின்றேன். வணக்கம் தந்தையவர்களே. வணக்கம். இந்த நேரத்தில் சென்னாகரிப்பு திரும்பி போறார்னு வச்சுக்கோமே, அந்த எருசலேம் நகரை அவரால் முற்றுகையிட முடியவில்லை. ஆனால் நகரை சுற்றி இருக்கிறார். இந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால், நகரத்துக்கு உள்ளால் இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் இல்லை. ஒரு பகுதி மக்களுக்கு தண்ணீர் இருக்கிறது, இன்னொரு பகுதி மக்களுக்கு தண்ணீர் இல்லை. ஏனென்றால் ரிசோர்ஸ் அடைக்கப்பட்டு விட்டது. அப்போ அந்த ஒரு பகுதி மக்களுக்கு தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதி தான் கீழ்குளத்து தண்ணீரை நீங்கள் சேகரித்து வைத்தீர்கள். அந்த கீழ்குளத்து தண்ணீர் அதுதான் ஒரு நீரூற்று, பூமிக்கு அடியிலிருந்து பாறையிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு நீரூற்று. அந்த நீரூற்றுக்கு பேர் இன்றைக்கும் எருசலேமில் இருக்கக்கூடிய ஒன்று. அந்த நீரூற்றுக்கு பேர் கீகோன் நீரூற்று. பைபிளில் வரக்கூடிய ஒரு வார்த்தை கீகோன் நீரூற்று. அதுதான் கிழக்கே இருக்கக்கூடிய ஒரு வரக்கூடிய நகரத்தினுடைய கிழக்கே இருக்கக்கூடியது. நகரத்தினுடைய மேற்கு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் இல்லை, சாகக்கூடிய ஒரு நிலைமை. முன்னாலெல்லாம் சனகரிப்பு அவர்களாக வந்தானா, ஏதோ ரெண்டு மாதம் ஒரு மாதம் இருந்துட்டு போகிறதில்ல, வருஷக்கணக்காகவே சுற்றியிருப்பாங்க. எப்படியாவது இந்த இவர்களை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவும், அரசனை கைப்பற்ற வேண்டும், அவனை குருடாக்குவார்கள், கொல்லுவார்கள், நாடுகடத்துவார்கள், இந்த மாதிரிப்பட்ட காரணங்களுக்காக வேண்டி. அப்போது கிங் ஹெசேக்கியா அவர் ஒரு சிறந்த அரசராக கருதப்பட்டார். கிங் ஹெசேக்கியா என்ன செய்கிறாருன்னு சொன்னால், கிழக்கு பக்கம் தண்ணீர் இருக்கிறது, மேற்கு பக்கம் தண்ணீர் இல்லை, என்ன செய்வது? இந்த கிழக்கு பக்கத்தினுடைய தண்ணீரை சேகரிக்க வேண்டும். அதனை வாசித்தீங்களா இசாயா? எப்படி சேகரிப்பது, எப்படி சுமந்து செல்வது, கஷ்டமான ஒரு காரியம். என்ன செய்கிறார் என்றால், அந்த கிழக்குத்து கீகோன் நீரூற்று, அது ஒரு பாறையிலேருந்து வெளிவருது. அதை சுற்றி ஒரு பெரிய பாறை இன்றைக்கும் இருக்கிறது, ஒரு மலைன்னு வச்சுக்கோமே. அந்த மலை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஹெசேக்கியா இரண்டு டீம்ஸ், இரண்டு குழுக்களை எடுக்கிறார். அதை சொல்கிற பொழுது எனக்கு ஒரு மாதிரி புல் அரிக்குது. என்னென்ன அந்த இடத்துல நடந்திருக்கிற அதை பார்த்துருக்க, இரண்டு குழுக்களை எடுக்கிறார். அந்த இரண்டு குழு, ஒரு குழு பாறையினுடைய இந்த பக்கம், இன்னொரு குழு பாறையினுடைய மறுபக்கம் இருந்து சுரங்கம் தோண்ட ஆரம்பிக்கின்றார்கள். சுரங்கம், பாறைக்கு இடையில் சுரங்கம். எதற்கு என்றால், இந்த சுரங்கம் தோண்டி இந்த சுரங்கத்தின் வழியாக இந்த கீழ்குளம் கீகோன் ஊற்றினுடைய தண்ணீரை மேற்கு பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. ஒரே டீமாக அவர்கள் தோண்ட ஆரம்பித்தார்கள் என்றால் ரொம்ப வருஷங்களாகும். இந்த இரண்டு டீமாக தோண்டியே 2 வருடங்கள் ஆகியிருக்கிறது. இரண்டு டீம்ஸ் இன்றைக்கும் எபிரேய யூத இன்ஜினியர்கள், அந்த பொறியியல் வல்லுநர்களால் இது எப்படி நடந்தது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. சுரங்கம் தோண்டுவது என்பது ஈஸி, ஒரு டீம் தோண்டியது என்றால் அப்படி தோண்டிட்டே போயிடலாம். ஆனால் இரண்டு டீம் தோண்ட வேண்டும், இரண்டு பேரும் சரியாக ஒரு இடத்தில் சந்திக்க வேண்டும். அதுதான் பாயிண்ட். சந்திக்கவில்லை என்றால் இவங்க இங்கே போயிட்டு இருப்பாங்க, இவங்க இங்கே போயிட்டு இருப்பாங்க, கரெக்ட் தானே? அது அந்த நோக்கம் நிறைவேறாது, நோக்கம் உண்மையிலேயே நிறைவேறாது. அந்த இரண்டு, அதாவது 533 மீட்டர் அந்த சுரங்கம், 6 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அப்போ வந்து இன்றைக்கு அவர்கள் அது புரியவில்லை. எருசலேம், அதாவது யூத அந்த இன்ஜினியர்ஸ், இன்றைக்கும் இட் இஸ் எ மிஸ்ட்ரி. எப்படா இவங்க ஒரு இடத்துல சந்திச்சாங்க, எப்படி சந்திச்சாங்க, ரைட்? கடைசியில் அந்த 2வது வருஷம், 2 வருஷம் அந்த முடிவில் அப்படியே வர்றாங்க. அவங்க வர்றாங்க அந்த ஜங்ஷன் பாயிண்ட் இருக்குல்ல, அவங்க சேரக்கூடிய அந்த ஜங்ஷன் பாயிண்டில் இன்றைக்கும் அந்த பழைய எபிரேய வார்த்தைகளில் எழுதி போட்டிருக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்தோம், அதில் மட்டும்தான் ஒரு கர்வ் இருக்குது. எப்படி கர்வ் இருக்குன்னா, ஏன் அந்த கருவு இருக்குன்னா, அப்படி போகலை ஆனால் பக்கத்தில் வந்துட்டாங்க. அதை அழகாக அதில் எழுதி போட்டிருக்காங்க, எங்களுடைய இன்னொரு குழு
பாறையில் தட்டுகின்ற சத்தம் எங்களுக்கு கேட்கிறது. விச் மீன்ஸ் நாங்கள் அவர்களுடைய பக்கத்தில் வந்துவிட்டோம். இன்றைக்கு அதை பழைய எபிரேய மொழியில் எழுதி போட்டிருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஸோ அந்த அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன டீவியேஷன் இருக்குது. என்னென்னா ஜங்ஷன் பாயிண்ட் பார்த்தீங்களா, அந்த தட்டுற சத்தத்தை கேட்டு தான் சந்திக்கவே முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை இப்படி எப்படி இந்த ஒரே லைன் நேர்கோட்டில் வந்து சந்தித்தாங்க. கடைசியில் அந்த அவங்க சந்திக்கிற பொழுது போட்டிருக்காங்க, ஆற தழுவி அப்படியே அவங்க ஒரு சந்தோஷம். இந்த கீகோன் நீர் நீரூற்றிலிருந்து தண்ணீர் அப்படியே வழிந்தோடி வழிந்தோடி எங்கே வருகின்றது என்றால், எங்கே வருகின்றது என்றால், அந்த தண்ணீர் வந்து சேருகின்ற இடம்தான் ஒரு முக்கியமான ஒரு குளம், அந்த யோவான் நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு குளம், முக்கியமான ஒரு குளம், ஆண்டவரேசு சிலோவாம், சிலோவாம் குளம். இப்போ புரிகிறதா? சிலவம் குளம் என்பது அதுதான். ஆனால் தான் எசா இரவாக்கினு சொன்னால், கீழ்குளத்து தண்ணீரை நீங்கள் இங்கே சேகரித்து வைத்தீர்கள். இப்பொழுது இந்த தண்ணீர் இங்கே வந்து சேர்ந்த பிறகு மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு, மேற்கு புறம் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தண்ணீர் கிடைத்தது. எனவே நகரத்தில் தண்ணீர் எடுப்பதற்காக அரை மணி நேரம் அங்கு அந்த அரை கிலோமீட்டர் அவங்க பயணம் செய்ய வேண்டிய நடக்க வேண்டிய தேவையில்லை. அடுத்து இந்த சிலோவாம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அனுப்பப்பட்ட, கரெக்டு தானே, அனுப்பப்பட்ட கீகோன் நீரூற்றிலிருந்து அனுப்பப்பட்ட தண்ணீர் அப்படின்னா அங்கிருந்து இந்த தண்ணீர் வருகிறது. சரி, இது வந்து ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு. இன்றைக்கும் நீங்கள் அந்த டனலில் இன்றைக்கு நீங்கள் நடந்து போகலாம். இன்றைக்கு வந்து முட்டிக்கு மேல் வரைக்கும் தண்ணீர் இருக்கு, ரொம்ப குளிராக இருக்கும் அந்த தண்ணீர் முட்டிக்கு மேல் வரைக்கும் இருக்குது. இன்றைக்கு யாரும் அவ்வளோ பெருசாக அது குடிக்கிறது இல்லை. என்னென்னா அந்த நிறைய மக்கள் அந்த அனுபவம் ஹெசேக்கியாஸ் டனல் அப்படின்னு சொல்லுவாங்க, கிங் ஹெசேக்கியாஸ் டனல் இல்லைனா கீஹோன் டனல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷிலோவாம் டனல் அப்படின்னு சொல்லுவாங்க, எசேக்கியஸ் டனல் ஷிலோவாம் டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்றைக்கும் அது அது இருக்கிறது. நிறைய மக்கள் அதில் அப்படியே நடந்து இது ஒரு பயணமாகவும் அது ஒரு அனுபவமாகவும் எடுத்துக்கொள்வார்கள். புதுமையான அனுபவமாக இருக்கும். ஆமாம், இது ஒரு பெரிய இன்றைக்கு. அப்போ அந்த எபிரிய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி ரெண்டு பேருமே ரெண்டு டீம்ஸும் ஒரே நேர்கிட்ட வந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி மேலிருந்து அந்த பாறைக்கு மேலிருந்து சவுண்டு கொடுத்துருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அந்த பாறைக்கு மேலிருந்து சவுண்டு கொடுத்து இந்த சவுண்டை உள்ளவர்கள் கேட்டு அதன் வழியே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம் டெக்னாலஜிஸ்ட், தே ஆர் ஆல் வெரி சென்சிட்டிவ் பீப்புள், வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள். நம்ம தான் நம்ம நினைக்கிறோம் அவங்களெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஐயோ, இப்போ புரிகிறதா? ரொம்ப எவ்வளவு அழகாக ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் எந்த விதமான அந்த அந்த கதிர் இயக்கத்தன்மைகள் அது இது கேமராஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே அவங்க செய்திருக்காங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அது ஒன்று மக்கள் மீது கொண்ட ஆர்வம், இன்னொன்று நாட்டை காப்பாற்ற வேண்டும், மூன்று நம்மளால் இது முடியும். அந்த அளவுக்கு டெக்னீஷியன்ஸ் இருந்திருக்கிறாங்களே. அந்த பாறை எப்படி குடைஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன், பெரிய மிஷின் வச்சா குடைஞ்சிருக்கிறாங்க, டக்கு 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 டக்குன்னு தான் அப்படியே குடைஞ்சிருக்கிறாங்க. குடைஞ்சு ஆள் ஒரு பெரிய ஒரு அதாவது ரொம்ப அகலமாகவும் இருக்கிறது அந்த 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 ஒரு டனல். நம்ம ஒரு ரெண்டு பேர் அப்படி எப்படி போகலாம், இருந்தாலும் இருட்டாக இருக்கிறது, இருட்டாக தான் இருக்குது. என்னடா அதில் வெளிச்சங்கள் என்பது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ரைட், இப்பொழுது இந்த கீகோ நீரூற்று இந்த ஷிலோவாம் அந்த குளத்திற்கும் இந்த தண்ணீர் சடங்குக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அதுதான் முக்கியமானது. ஸோ கூடார திருவிழா டைமில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு முக்கியமான ஒன்று செய்வாங்க. ஆலயத்தில் தண்ணீர் சடங்கு என்று ஒன்று இருக்கும். ஆலயத்தில் அந்த ஷிலோவாம் குளத்திற்கு போய் இவர்கள் தண்ணீர் எடுத்து கொண்டு வருவார்கள். ஒரு ஒரு பெரிய குரு அவர் போய் பொற்பாத்திரத்தில் பொன்னால் செய்யப்பட்ட அந்த பானையில் தண்ணீர் எடுத்து கொண்டு வருவார்கள். தண்ணீர் எடுத்து கொண்டு வருகின்ற பொழுது மக்கள் எல்லாருமே பயங்கரமாக ஆர்ப்பரித்து கொண்டு வருவார்கள். ஆர்ப்பரித்து கொண்டு வருகின்ற பொழுது திருப்பாடல்களை எல்லாம் பாடி இசைப்பார்கள். அந்த திருப்பாடல்கள் குறிப்பாக திருப்பாடல்கள் 119, அது ஒரு பெரிய திருப்பாடல். அந்த திருப்பாடல்கள் பாடுவார்கள். இறுதியிலே 136வது திருப்பாடலையும் பாடுவார்கள். அது வந்து கோயில் பற்றிய ஒரு திருப்பாடல். இவர் என்ன செய்வார்னா, அந்த பானைகளை கொண்டு வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய சில்வர் பானைகளில் விட்டு
அதுக்கு பிறகு அதை பீடத்தின் மீது, ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீடத்தின் மீது ஊற்றுவார்கள். அப்படி ஊற்றுகின்ற பொழுது அந்த தண்ணீர் ஆலயத்திலிருந்து அப்படியே வழிந்து ஆலய படிகள் வழியாக வழிந்து ஓடும். ஒரு பெரிய நீரூற்று மாதிரி அப்படியே வழிந்து ஓடும். அந்த ஓடுவதை பார்ப்பதற்கு மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் என்னென்னா, அந்த ஆலயத்தை காப்பாற்றியது இன்றைக்கு அன்னைக்கு அந்த சிலோபம் போல் தான், இந்த தண்ணீர் தான். உண்மை தானே? எப்படி இந்த தண்ணீர் வந்து ஒரு எருசலேம் டெம்பிளையே, நகரையே காப்பாற்றி இருக்கிறது. எனவே சிலோபம் போல் அவர்களுக்கு என்றுமே ஒரு காப்பாற்றக்கூடிய தளமாக, இடமாகத்தான் பார்த்தார்கள். ஆண்டவர் இயேசுனுடைய காலத்தில் இயேசு கண் தெரியாத ஒருவருக்கு அந்த உமிழ் நீர் அந்த மண்ணால் தோய்த்து தடவி எடுத்து என்ன சொல்கிறாரு, ஷிலோவாம் குளத்தில் போய் கழுவும். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன சொன்னால், ஒரு காலகட்டத்தில் ஷிலோவாம் மக்களுடைய பாதுகாப்பு, வாழ்வுக்கு, உயிருக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு குணம் கொடுக்கக்கூடிய, நலம் கொடுக்கக்கூடிய தண்ணீர் ஷிலோவாம் பூல் அந்த குளத்தில் இருக்கிறது. எனவே தான் அந்த குளத்திலிருந்து எடுத்த தண்ணீரை கீகோ நீரூற்றை மறந்து விட்டார்கள். ஆனால் அனுப்பப்பட்ட இந்த தண்ணீரை எடுத்து அந்த பீடத்தின் மீது ஊற்றுகின்ற பொழுது அந்த ஆலயத்தினுடைய படிகள் எல்லாம் அப்படியே வழிந்து ஓடுமாம். அப்படியே வழிந்து ஓடுவதை பார்த்த பொழுதுதான் அந்த ஒரு நிகழ்ச்சி. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கூடார திருவிழா பொழுது எக்கச்சக்கமான மக்கள் கூடுவார்கள், எல்லாரும் பார்க்கிறார்கள். இது வந்து எக்ஸாக்ட்லி அந்த ஆலயத்து அந்த விழாவினுடைய கடைசி நாள் நடைபெறக்கூடிய ஒரு சடங்கு, கடைசி நாள். அந்த நேரத்தில் அப்படியே மெய் மறந்து இருப்பார்கள் மக்கள். திருப்பாடல்களை பாடி நடனமாடி, குருக்களோடும் மக்களோடும் சேர்ந்து நடனமாடி திருப்பாக்களை பாடி எருசலேம் மக்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அவங்களுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த திருப்பாடல்கள் அந்த மியூசிக்கு ரொம்ப 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 அருமையாக இருக்கும். அவங்களுடைய மொழியில் நல்லாயிருக்கு, நமக்கு நம்மளுடைய பாடல் நல்லாயிருக்கு, அவங்களுக்கு அவங்களுடைய அந்த மொழியில் பாடல் நல்லாயிருக்கு. அப்படியே பாடி ஆர்ப்பரித்து நிற்கின்ற பொழுது எல்லா மக்களும் மெய் மறந்து நிற்பார்களாம். அந்த மெய் மறந்து நின்ற வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே தாகம் தணிக்கக்கூடிய தண்ணீர். அந்த ஒரு 7வது அதிகாரத்தில் வாசிங்க, அது 7வது அதிகாரம் 37வது வசனம். ஆமாம், திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், வெரி குட், யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். ரைட். ஸோ அந்த தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதை பார்த்து, பெரிய ஆறா நீங்கள் நினைச்சிடக்கூடாது, அந்த தண்ணீர் வழிந்து ஓடுவதை பார்த்து மக்களெல்லாம் அந்த மயங்கு நின்ற வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதனால் ஈர்க்கப்பட்டு அந்த ஒரு சான்ஸ், அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி சொல்கிறார், இந்த தண்ணீர் இவ்வளவு நீங்கள் மயங்கி நிற்கிறீர்களே, யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், நான் அவர்களுக்கு வாழ்வின் நீரை கொடுப்பேன். இதைத்தான் இயேசுனார். எங்கே சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்திலே, நான் கொடுக்கக்கூடிய தண்ணீர் வாழ்வு தரும் தண்ணீர் என்றுமே தாகம் இராது அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கான்டெக்ஸ்டில் ஒரு சின்ன ஒரு குழுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் ஒரு குழுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள். ஆனால் இங்கு சொல்லப்பட்டது எல்லா யூத மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள். ஆக்சுவலி இந்த விழாவுக்கு முன் பகுதியில் இயேசு என்ன சொல்லார்னா, திருவிழாவுக்கு நான் வரவில்லை, நீங்கள் போங்கள்னு சொல்வார். அதுக்கு பிறகு அவர் திருவிழாவுக்கு போவார். திருவிழாவுக்கு போன நேரத்தில் எல்லாரும் அவரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, எல்லாரும் இவனை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் இவன் இப்பொழுது ரொம்ப ஓப்பனாக, அதாவது வெளிப்படையாகவே இவர் பேசிக்கொண்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்திலையும் இவர் மீது ஒரு கவனம் அதிகமாக, மக்களுடைய கவரம் அவர் அதிகமாக இவர் மீது இருந்த ஒரு தருணத்திலேருந்து இயேசு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, யாராவது தாகமாக இருந்தால் என் மீது வரட்டும் அப்படின்னு, அதாவது எருசலேம் ஆலயத்தில் கூடார திருவிழாவின் பொழுது ஏற்பட்ட தண்ணீர் சடங்கை இயேசு தனக்கு என்று ஏற்றுக்கொண்டு அதனை பயன்படுத்துகின்றார், தன் மீது அதனை ஏற்றுக்கொள்கின்றார், சுமக்கின்றார். இது அந்த தண்ணீர் சடங்கினுடைய ஒரு பொருளாகனா. அதனால் தான் கூடார திருவிழா அந்த ஷிலோபாம் பூல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தொடர்புடையதாகும். ஸோ அந்த தண்ணீர் சிலோபாம் குளத்திலிருந்து தண்ணீர் விடுவதை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி அதில் உண்டு. என்னென்னா, அவர்களுக்கு எல்லாமே இந்த எசே இறைவக்கினர் கூட தன்னுடைய நூலில் சொல்லியிருக்கிறார், தண்ணீரை
முகந்து கொள்ளுங்கள். மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து எசையா 12:3 வாசிங்க. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். ஆமாம், ஸோ அதே பாணிதான் இங்கேயும். அதாவது மீட்பு தருகின்ற கிஹோன் ஊற்று, அது சிலோவாம் குளத்தை நிரப்பி அதிலிருந்து தண்ணீரை முகந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இது. அடுத்தது தண்ணீர் எடுத்தல், குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்தல், ஊற்றிலிருந்து தண்ணீர் எடுத்தல், முகந்து கொள்ளல் அப்படி தானே, அப்படிங்கிறது ஏறக்குறைய அவர்களுக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை. எதனால் சொல்லுங்களேன், ஒரு கெஸ் பண்ணி அப்படி பார்ப்போம். எஸ், கெஸ் பண்ணி பார்ப்போம். தண்ணீரிலிருந்து எடுத்தல், தண்ணீரை எடுத்தல். மோசையுடைய பேர் என்ன? மோசை எங்கிருந்து எடுக்கப்பட்டார்? தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டார். தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டார். எனவே அவர்களுக்கு அது ஒரு பிடித்தமான ஒரு வார்த்தை. எப்படின்னா, இது இந்த இதை எடுக்கிற பொழுதே அதை அவர்கள் அதை அதை மோசையுடைய பேரையும் நினைவில் கொண்டதாக. எனவே இந்த கூடாரத் திருவிழா, இந்த தண்ணீர் அப்படியே அந்த பீடத்திலிருந்து பீடத்தில் வழிந்து ஓடுகின்ற பொழுது திருப்பாடல்களை எல்லாம் பாடினார்கள். அந்த திருப்பாடல்களை பாடிய பொழுது ஒரு இசைக்கருவி இசைத்தார்கள். அந்த இசைக்கருவியினுடைய பேர் ஃப்ளூட் ஆஃப் மோசஸ். புரிகிறதா இப்போ? அந்த இசைக்கருவியினுடைய பேர், அவர்கள் வைத்த பேர் ஃப்ளூட் ஆஃப் மோசஸ் அப்படிங்கிறது. மோசேயின் புல்லாங்குழல். மோசேயின் புல்லாங்குழல், அதாவது மோசேயை மனதில் வைத்து கொண்டு இந்த இசைக்கருவியை இசைத்திருக்கிறார்கள். நல்லா இருக்குல்ல அது? தண்ணீரை முகந்து வந்தார்கள். மோசே தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டார், பீடத்தில் விடப்படுகிறது, அங்கே திருப்பாடல்கள் பாடப்பட்டன. அப்பொழுது இன்னிசைக்கருவிகள் இசைக்கப்பட்டன. குறிப்பாக ஒரு இன்னிசைக்கருவி மோசேயின் புல்லாங்குழல் என்று கருதப்பட்டு அதுவும் இசைக்கப்பட்டது. அடுத்தது என்ன திருப்பாடல்கள்? பொதுவாக திருப்பாடல்கள் 120-134 வரைக்கும், 120-134 வரைக்கும் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் 15 திருப்பாடல்கள் அங்கே இருக்கிறது. நான் வாசிக்க வேண்டாம், பெரிய நிறைய இருக்குது. 15 திருப்பாடல்கள் இருக்கிறது. இந்த 15 எதற்காக என்றால், அப்படியே அந்த குருக்களும் குருக்கள் நடனமாடி அதை பாடல்கள் பாடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த அதில் ஒரு 15 படிகள் உண்டு, செமி சர்க்கிள் படிகள். அந்த ஆலய வளாகத்தில் 15 படிகள், செமி சர்க்கிள் படிகள் உண்டு. அரைவட்டம். அந்த அரைவட்ட படிவத்தில் 15 படிகளில் நின்று கொண்டு இந்த லேவியர்கள் ஒவ்வொரு திருப்பாடலாக பாடினார்கள். அதாவது 120-134 வரைக்கும் உள்ள 15 திருப்பாடல்கள். அப்புறம் இன்னொன்று அவர்களுடைய மகிழ்ச்சி கீதங்கள் என்று சொன்னால் ஹல்லல் சாம்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு, மகிழ்ச்சி பாடல்கள் அப்படின்னு உண்டு. அது 113-118 வரைக்கும் உள்ளது அந்த ஹலல் சாம்ஸ், ஹலல் சாங்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் அங்கே அடங்கி இருந்தவைகள். இந்த ஒரு மெய்மறந்த சூழ்நிலை தான் நான் நேரமே சொன்ன மாதிரி ஜீசஸ் அது அப்படியே நானே வாழ்வு தரும் தண்ணீர் ஊற்று அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஓகே, இந்த கூடார திருவிழாவினுடைய இன்னொரு சடங்கு எதுவாக இருக்கும் நீங்க கெஸ் பண்றீங்க? தண்ணீரை பார்த்துட்டோம். தண்ணீரை பார்த்தாச்சு, வெரி குட். ஒளியா தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ நீரும் நெருப்பும் உண்மைதானே, அதான வாழ்க்கை, ரைட். ஸோ ஒளி சடங்கு, அந்த ஒளி சடங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்க்க போனால் இதை விட அதில் ஒரு எக்ஸ்டசி அதிகமாக இருக்கும். அதாவது அந்த கோயில் வளாகத்தில் 4 பெரிய குத்து விளக்குன்னு வச்சுக்கோமே, குத்து விளக்கு மாதிரி அப்படின்னு வச்சுக்கோம். அந்த அவங்களுடைய மினோரா, அவருடைய அந்த குத்து விளக்கு பேர் 7 அண்ணன் இருக்கும், 7 குத்து விளக்கு பேர். அந்த மினோரா வந்து ஒவ்வொரு 4 பெரிய மினோரா குத்து விளக்கு, ஒவ்வொரு விளக்கும் எவ்வளவு உயரம் என்றால் 75 அடி உயரம். ஆண்டவரே, எப்படி கொளுத்திருப்பாங்க? எண்ணெய் எப்படி ஊற்றிருப்பாங்க? கொளுத்துனாங்க. உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, இந்த கவலையாக இருக்குது. எப்படிடா ஏறினாங்க, எப்படிடா எண்ணெய் விட்டாங்க? அதான் அவங்க விட்டாங்க, நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கரெக்டு, உண்மை தானே, அவங்க செய்துட்டாங்க. அடுத்தது ஒவ்வொன்றையுமே வந்து அந்த
இதற்கெல்லாம் எண்ணெய் விடுவதற்கான அது அகல் 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 இருக்குது. அதெல்லாம் ஆலிவ் ஆயில், அவங்களுக்கு ஆலிவ் ஆயில் தான் முக்கியமான ஒரே கிடைக்கப்பெற்ற ஆயில் வந்து ஆலிவ் ஆயில் தான், ஒலிவை எண்ணெய். ஒலிவை எண்ணெய், அந்த ஒலிவை எண்ணெயை தான் அவங்க எல்லாத்துக்குமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஓகே, சாப்பிட்றதுக்கு அதை தான், குத்து விளக்கு ஏற்றுறதுக்கும் அதை தான். அதில் ஒவ்வொரு அகல்லையுமே, அந்த ஒவ்வொரு விளக்குலையுமே ஆயிரக்கணக்கான திரிகள், ஆயிரக்கணக்கான திரிகள். இந்த நான்கு பெரிய மினோரா எல்லாமே நான்கு திசையில் வைப்பாங்க, நான்கு பக்கம் அப்படி வைப்பாங்க. வச்சுட்டு ஆயிரக்கணக்கான திரிகள், அந்த திரிகள் எல்லாம் சாதாரண திரிகள் அல்ல. குருக்கள், அந்த ஹோலியஸ்ட் மென் இன் இஸ்ரேல் அப்படின்னா, இஸ்ரேலில் உள்ள புனிதமான, அதாவது குருக்கள் லீவியர்கள், இவர்களுடைய குறிப்பாக குருக்களுடைய பயன்படுத்திய பீடத்திலே அவர்கள் பணிபுரிவதற்காக பயன்படுத்திய அந்த உடைகளிலிருந்து, பயன்படுத்தப்பட்ட உடைகளிலிருந்து செய்யப்பட்ட அந்த திரிகள். ஒவ்வொரு விளக்குலையும் ஆயிரக்கணக்கான திரிகள் இருக்குமா? ஆயிரக்கணக்கான திரிகள் இருக்க அப்படியே அந்த இரவின் மாலை நேரத்தில் அதை அப்படியே எரிய விடுவாங்க. அப்படி எரிகி எரிகின்ற பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, 75 அடி உயரம் பாருங்களே. அந்த 75 அடி உயரம்னா நீங்கள் தூரத்திலிருந்து அந்த திரியை பார்க்கலாம், அந்த வெளிச்சத்தை பார்க்கலாம். அது டெம்பிளுக்கு ஒரு இலுமினேஷன், ஒரு ஒரு ஒளியேற்றுதல் மாதிரி இருக்கும். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆலயத்திற்கு மட்டுமல்ல இது ஒரு ஒளியேற்றுதல், மாறாக எருசலேம் நகருக்கே இது ஒரு ஒளி தரக்கூடிய, ஹோல் சிட்டி ஆஃப் ஜெருசலேம் அப்படியே அந்த ஒளியிலே அப்படியே மகிழ்ந்து திளைக்குமா? நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஒரு இந்த 75 உயரத்தில் நாலெண்ணெய் இருக்குது, ஒவ்வொன்றிலையும் ஆயிரக்கணக்கான திரிகள் இருக்குது. இந்த எண்ணெய் எல்லாம் விடுறாங்க, அதை போட்டு அதை நைட்டு ஃபுல்லாக எரிஞ்சிகிட்டே இருக்குமா? அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுகிட்டே இருப்பாங்களா? நமக்கு எப்படின்னா, எப்படிடா இந்த இவ்வளோ எண்ணெய் கிடைக்குது, அது நம்ம கவலை. இதில் எப்படி ஏறினாங்க, அது நமக்கு கவலை. இந்த திரிகளை எப்படி செய்தார்கள், அதை நமக்கு கவலை. ஒரு கவலையும் பட வேண்டாம், அது அன்றைக்கு அங்கே நடந்தது நடந்தது உண்மை தானே, ஒரு கவலை வேண்டாம். அப்போது அதில் அந்த ஒரு எல்லாரும் அந்த அந்த ஒளியை பார்த்து மயங்கி மதிமயங்கி அப்படியே அப்படியே அந்த தங்களுடைய அந்த ஒரிஜினல் நிலையிலிருந்து அப்படியே ஒளியை பார்த்து எக்ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்களே அப்படியே நின்னாங்க. உங்களுக்கே பாருங்களேன், இன்னைக்கு ஒரு கோயிலில் வெளிச்சம் போட்டால் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுமா, கோயிலில் இலுமினேஷன் அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டால் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே பார்த்து அதே பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாருமே அப்படியே அப்படி மயங்கி அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அன்றைக்கு எலக்ட்ரிக் லைட்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம், இதை விட நல்லா இருந்திருக்கும், ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். அது உண்மையான ஒரு வெளிச்சம் தரக்கூடிய ஒன்று. அப்படியே எல்லாரும் மயங்கி நிற்கிற பொழுது தான் இயேசு அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டார். என்ன சொன்னார்? நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான் அப்படின்னு. ஏன்னா அந்த ஒளியை பார்த்தார். அடுத்து இந்த ஒளியை எதற்கு அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்றால், எதற்காக செய்தார்கள் என்றால், பாலைவனத்திலே பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பாகவும் கடவுள் வழி நடத்தினா என்பதை நினைவுபடுத்துவதற்காக. புரியுதா? இப்போ ஒளி சும்மா கொஞ்சம் திரிகள் ஏற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, பாலைவனத்தில் வந்து கடவுள் வந்து இரவில் நெருப்பு தூணாக இருந்து ஒளி நடத்தினார். அந்த நெருப்பு தூணை இந்த இடத்திலே நினைவுபடுத்துகிறார்கள். ஏனென்றால் அதான் கூடார திருவிழாவோடு ஒத்துப்போகிறது. பாலைவனத்தில் டென்ட், அதாவது கூடாரம் அடித்தார்கள், இரவு நேரத்தில் நெருப்பினுடைய வெளிச்சத்திலே மக்களை வழிநடத்தி சென்றார். எனவே அந்த கூடார திருவிழாவின் பொழுது இந்த ஒளி வழிபாடு என்பது அழகாக இணைந்து செல்கிறது, ஒத்து செல்கிறது. இனிய இதயங்களே, இணைச்சட்ட புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு நாம் சுயமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. இனம் பார்க்காதே, குலம் பார்க்காதே, முகம் பார்க்காதே, அதாங்க இருந்தது. தீயவனையும் நீதிமானையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததா அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறோம்.